ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தேய்பிரை சஷ்டி, அதாவது கார்த்திகை மாதத்தோட தேய்பிரை சஷ்டி விரதம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருக்காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். முருகனுக்கு உகந்த சஷ்டி விரதம் இருந்தால் அந்த முருகன் கருப்பையில் பிள்ளையாய் வளர்வான் என்பதைத்தான் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. முருகனுக்கு உகந்த விரதங்களில் சஷ்டி விரதம் முதன்மையானது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேய்பிரை சஷ்டி முழு நாளும் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சஷ்டி விரதம் இருக்க முடியாதவங்க மாலை நேரத்தில் முருகனுக்கு உரிய ஆறு விளக்குகளை ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்து கந்த சஷ்டி கவசம் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கும், உங்கள் கவலை எல்லாமே காணாமல் போகும். இந்த வழிபாட்டை நாம் முறையாக வந்து எந்த முறையில் செய்யணும், எந்த மாதிரி விளக்கேற்றி வழிபாடு செய்யணும், அதை பற்றின தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த பதிவை எம்பெருமானா முருகப்பெருமான வணங்கிட்டு நாம் ஆரம்பிக்கலாம். முருகப்பெருமானுக்கு உரிய இந்த சஷ்டி திதியில் நாம் கொஞ்ச நேரம் மன உருகி முருகனுடைய மந்திரங்களை உச்சரித்து நாம் அவருடைய சக்தி வாய்ந்த மந்திரமான ஓம் சரவணபவ உச்சரித்து வழிபாடு செய்தால் நமக்கு வந்த துன்பம் எல்லாம் மாயமாய் வந்து மறைந்துவிடும். நாம் வேண்டிய வரத்தை வேண்டியபடி கொடுக்கக்கூடிய கடவுள் சிவபெருமான். அவனுடைய மைந்தனும் அவ்வகையில் வேண்டிய வரத்தையே நமக்கு வேண்டியபடி கொடுக்கிறார். இந்த தேய்பிரை சஷ்டி திதியில் முருகன் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற அர்ச்சகர்கிட்ட முருகனுக்கு அபிஷேகம் செய்ய தேவையான பொருளை உங்களால் முடிஞ்ச பொருளை நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம். அதிலும் குறிப்பாக வந்து மாலை நேரத்தில் நடக்கக்கூடிய அந்த அபிஷேகத்துக்கு இளநீர் தேன் இந்த மாதிரி வந்து பொருள் வந்து வாங்கி கொடுக்கறது மூலமாக வந்து சுபிட்சம் வந்து பெருகும். அறியாமல் நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்துமே வந்து நீங்கி உங்களுக்கு புண்ணிய பலன்கள் வந்து கிடைக்கும். அந்த பலன்கள் அனைத்துமே வந்து இரட்டிப்பாகும். அற்புதமான ஒரு பரிகாரமாக இந்த சஷ்டி விரதம் வந்துட்டு இருந்துட்டு வருது. அதாவது சஷ்டி வழிபாடு விரதம் கடைபிடிக்க முடியாதவர்களும் இந்த அபிஷேகத்துக்கு நீங்கள் வேண்டிய பொருள் அனைத்தையுமே வந்துட்டு கொடுக்கலாம். சஷ்டியில் விரதம் இருக்கிறவங்களுக்கு பிள்ளை பேறு உண்டாகும் அப்படின்றது அனைவரும் அறிந்த ஒன்று தான். இதைத்தான் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் பிள்ளை வரம் உண்டாகும் அப்படின்ற இந்த அற்புதமான தத்துவத்தை உணரக்கூடிய இந்த பழமொழியை தான் இப்படி நாம் படிக்கணும். கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகனுடைய படத்தை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு முருகனுடைய அந்த சிலைக்கோ சிலை வைத்திருந்தீங்க அப்படின்னா சிலையையும் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு முருகனுடைய வேல் இருந்தது அப்படின்னா வேலுக்கும் முருகனுடைய சிலைக்கும் தேன் மற்றும் இளநீரால் நீங்கள் அபிஷேகம் வந்து செய்யலாம். சிலை இல்லை முருகனுடைய வேலும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் முருகனுடைய திருவுருவப்படம் இருந்ததுன்னா அந்த படத்தை வந்து சுத்தம் வந்து பண்ணிட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைத்து செவ்வரளி மலர்கள் வந்து சாற்றி அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகனுக்கு உகந்தது வந்து செவ்வாழைப்பழம். செவ்வாழைப்பழம் கிடைத்தது அப்படின்னா நீங்கள் வைத்து அதை வந்து நிவேதினமாக படைத்து இன்று வழிபாடு வந்து செய்யலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு விளக்குகள் ஏற்றி நாம் வழிபாடு வந்து செய்யணும். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு முகனுக்கு ஆறு விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படின்றது மிக மிக வந்து சிறப்பு. இந்த ஒவ்வொரு விளக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி இருக்கிற மாதிரி நாம் வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் நைவேத்தியத்துக்கு, அதான் முன்பே நம்ம வந்து சொன்ன மாதிரி நைவேத்தியத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாழை பழம் வந்து படைப்பது மிகவுமே வந்து சிறப்பு. உங்களால் முடிஞ்சது அப்படின்னா சுண்டல் வந்து செய்து படைக்கலாம், சர்க்கரை பொங்கல் செய்து வைக்கலாம். இது எதுவுமே செய்ய முடியலை அப்படின்னா நாவல் பழம் வந்து கிடைத்தது அப்படின்னா நாவல் பழத்தையும் வைத்து நாம் வந்து வழிபாடு செய்யலாம். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு நாவல் பழமும் மிகவும் ஒரு இஷ்டமான பழம் அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரிந்த ஒன்று தான். அதனால் நாவல் பழம் படைத்தும் நீங்கள் இந்த வழிபாடு செய்யலாம். இந்த நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகனுடைய சோஸ்திரங்கள் மந்திரங்கள் கந்த சஷ்டி கவசம் இதை வந்து படிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விரதம் வந்து கடைபிடிக்கிறவங்க காலையில் ஆரம்பித்து மாலை நேரத்தில் இதே மாதிரி விளக்கேற்றி நைவேத்தியம் படைத்து இந்த விரதத்தை வந்து முடிச்சுக்கிறோங்க. விரதம் இல்லாதவங்க மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த வழிபாடை உங்கள் வீட்டில் வந்து செய்யலாம். இந்த கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த தேய்பிரை சஷ்டி திதி அப்படின்றது முருகனுக்கு ரொம்பவே விசேஷமான சஷ்டி திதி. இந்த நாளில் நீங்கள் இந்த வழிபாடை வந்து செய்கிற பட்சத்தில் நீங்கள் விரும்பியது விரும்பியபடியே வந்து கிடைக்கும். இந்த மாதத்தில் மட்டும்தான் இந்த வழிபாடு வந்து செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வரக்கூடிய அனைத்து மாதங்களிலும் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டியாக இருக்கட்டும் தேய்பிரை சஷ்டி திதியாக இருக்கட்டும் அத்தனை சஷ்டி திதிகளிலுமே இந்த ஆறு விளக்குகளை ஏற்றி முருகப்பெருமானை வழிபடுவதை நீங்கள் வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியம் கூடிய விரைவிலேயே கைகூட அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் புரிவார். கந்தனடி சரணடைந்தோருக்கு என்றுமே கவலை இல்லை, இதை நீங்கள் வந்து நினைவில் வந்து வச்சுக்கிறீங்க. அது
அதனால முருகப்பெருமானை மனதில் தினந்தோறுமே நீங்க வழிபாடு வந்து செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி ஒரு வளமான வாழ்வு வந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான ஆன்மீக பதிவுகள் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.